ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர்லேயே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடுத்தண்ணியில் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தோல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரௌன் கலராக இருக்கு இல்லையா, இந்த தோல்லாம் வந்து உரிய ஆரம்பிச்சிடும். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஹாட் வாட்டரில் தான் போகணும். சம்டைம் வந்து இது ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். சின்ன ஆடுதாக இருந்தால் ரொம்ப சீக்கிரம் வந்து இந்த பெரிய ஆடுதாக இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம இந்த மாதிரி கத்தி ஊற்றி சுரண்டி எடுத்துடலாம். ஏன்னா இது பெரிய ஆடு, நான் அன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுத்தோம் அன்றைக்கி. இது சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம கையை வச்சு தள்ளினாலே சீக்கிரமாக வந்துடும். அதான் அதை ப்ரௌனாக இருக்கிறது ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக ஒயிட் ஆக்கிட்டோம்னா அது வந்து க்ளீன் ஆகிடும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பு, இது வந்து குடல் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் இந்த மாதிரி டேப் ஆன் பண்ணி அதில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி அது உள்ளேருந்து தண்ணி அந்த அழுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். உள்ளே இருக்கிற ஃபுல்லாக அழுக்கு பூரா வெளியே வந்துடும். இது க்ளீன் பண்ண பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இதில். இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பைப்பாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரம் விட்டுருந்தேன் இல்லையா, அதையும் நல்லா பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் ஆகிடுச்சு. எல்லாம் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு ஃபுல்லாக இன்னொரு வாட்டி கழுவலான்னு நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசி நல்லா ஃபுல்லாக க்ளீனாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெடி. இதுக்கு பார்த்திங்கன்னா அருவாமனையில் வந்து வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ருசியான குழம்பு செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஸ்மைலிங், பாய்.